உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு அரைஞ்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரிய போச்சா? சின்ன நீயா? இல்ல நீயா? என்ன மாறுகால் மாறுகை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் முத தாங்க முடியாமத்தா? ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நான் அந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மையை பத்தி. சரி உடையா, கார் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நரசு செருப்பு கட்டி அடிச்சுட்டானா? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கயோ ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆனா அது விடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். அய்யோ வச்சிருந்தா பர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கணும் தானே?